மக்களுடைய வளர்ச்சிக்காக வருங்கால நலன்களுக்காக அரசியல் செய்கிற எந்த கட்சியையும் நாம் எதிர்க்கவில்லை, எந்த சித்தாந்தத்தையும் எந்த தலைவரையும் நாம் எதிர்க்கவில்லை. இதே மோடி நாளை அவர் செய்கிற இந்த நடவடிக்கைகளை கைவிட்டுவிட்டு உண்மையிலேயே இந்திய மக்களுக்காக வேலை செய்யட்டும், அவரை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆனால் மோடி யாருக்காக வேலை செய்கிறார்? மோடி அமெரிக்காவுக்காக வேலை செய்கிறார். மோடி பன்னாட்டு நிறுவனங்களுக்காக வேலை செய்கிறார். மோடி முதலாளிகளுக்காக வேலை செய்கிறார். மோடி இந்தியர்களுக்கு எதிராக வேலை செய்கிறார். நான் பல விஷயங்களை சொல்ல முடியும். கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டத்திலிருந்து, நியூட்ரினோ திட்டத்திலிருந்து, தோழர்கள் குறிப்பிட்ட விவசாயிகள் பிரச்சினை வரை. கௌதமியை பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது. கௌதமியை பார்க்க நேரம் இருக்கிற பிரதமர் 31 நாட்களாக நிர்வாணமாக நிற்கிறார்கள். ஐயா, நீ எவ்வளவு பெரிய வேலை உள்ளவனாக இரு, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உனக்கு என்ன வேணும்? விவசாயத்தை அழிக்க வேண்டும், விவசாயிகளை அழிக்க வேண்டும், மீனவர்களை அழித்தொழிக்க வேண்டும், விவசாயிகளுடைய நிலங்களை கைப்பற்ற வேண்டும், மீனவர்கள் 7500 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையிலே வாழ்கிற மீனவர்களுடைய நிலங்களை கைப்பற்ற வேண்டும், இந்த சொத்துக்களை எல்லாம் வெளிநாடுகளுக்கு விற்க வேண்டும், இப்படி நாட்டு மக்களுக்கு சொந்தமான அத்தனை வளங்களையும் அள்ளி விற்று அடுத்தவன் கையிலே கொடுத்துவிட்டு விவசாயிகளை அழித்தொழித்து, மீனவர்களை அழித்தொழித்து, சிறு வணிகர்களை அழித்தொழித்து. சிறு வணிகர்கள் இன்றைக்கு இந்தியா முழுக்க கோடானு கோடி மக்கள் ஒரு சிறிய கடையை வைத்து தங்களுடைய வயிற்றை கழுவி, தங்கள் குடும்பத்துடைய வயிற்றை கழுவி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் அத்தனை பேரையும் அழித்து விட்டு வால்மார்ட்டுகளையும் கே மார்ட்டுகளையும் இந்த பெரிய பன்னாட்டு நிறுவனங்களையும் கொண்டு வந்து இங்கே நிறுவி, இப்படி சிறு வணிகர்களை அத்தனையும் ஒழித்து. ஐயா, யாருக்கா வேலை செய்யறீங்க நீங்க? யாருக்கு நீ வேலை செய்ற? இந்திய தேசியம் பேசக்கூடிய தீவிரவாதிகளே, பயங்கரவாதிகளே, அடிப்படைவாதிகளே, நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீர்கள்? இந்த மன்மோகன் சிங் ஒரு ஆள் இருந்தார் பாருங்க, இதே தவறை செய்ததால் தான் மக்கள் வேறு வழி இல்லாமல் இவர்களிடம் ஆட்சியை கொடுத்தார்கள். இன்றைக்கு இந்தியா முழுக்க மக்கள் புழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள், மக்கள் வேதனையில் இருக்கிறார்கள். எனவே அருமை சொந்தங்களே, இது ஒரு தீவிரவாத அரசு, இந்த கட்சி ஒரு தீவிரவாத கட்சி. இவர்களிடையே ஜனநாயக தன்மைகளோ, அந்த திறந்த வழி தன்மையோ, ஒரு கருத்து பரிமாற்றத்திற்கோ இடம் கிடையாது. இவர்கள் சாதி வெறியர்கள், இவர்கள் மத வெறியர்கள், இவர்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள், இவர்கள் சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள், இவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதிரானவர்கள். இவர்கள் இன்னும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் இந்திய திருநாடு சிதைந்து போகும். இம்மாதிரியான இந்த தீவிரவாதிகளை நாம் அடையாளம் காட்டுவோம், அம்பலப்படுத்துவோம். அதுதான் இந்திய திருநாட்டுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய தொண்டு. இந்த தொண்டை உண்மையாக, உளபூர்வமாக, அற்புதமாக செய்து கொண்டிருக்கிற SDPI கட்சியை வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.